வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையிலேயே திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான அட்டல் சுரங்கப்பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பொறியியல் விந்தை என பாராட்டு. உலக அளவில் இந்திய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க நீடித்த தற்சார்பு ரீதியிலான தொழில் நடைமுறை தேவை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஊரடங்கு காரணமாக விலக்கு அளிக்கப்பட்ட 6 மாத கால கடன் தவணை தொகைக்கு வட்டி மீதான வட்டி வசூலிக்கப்படாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோவில் 40 லட்சம் ஏக்கரில் காட்டுத்தீ விபத்து. 31 பேர் உயிரிழந்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் சிசுவில் 6 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மட்டுமே தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இதற்கு இன்று திறந்து வைக்கப்பட்ட அடல் சுரங்கம் முக்கிய ஒரு உதாரணம் என்று பிரதமர் தெரிவித்தார். टनल केंद्र सरकार के उस संकल्प का भी हिस्सा है कि देश के हर हिस्से में देश के हर व्यक्ति तक विकास का लाभ पहुंचना चाहिए, वरना आप याद कीजिए। சில மாவட்டங்கள் அரசியல் வாக்கு வங்கி அடிப்படையில் முக்கியத்துவம் பெற்றதாக இல்லை என்றாலும் நாட்டின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைவருக்கும் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். அரசு நிர்வாகத்தில் மறுசீரமைப்பு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர் அனைத்து இந்தியருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்பதே நோக்கு என்று கூறினார். நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து எல்லை உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ரோத்தங்கில் மணாலி லே பகுதியை இணைக்கக்கூடிய உலகிலேயே மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த சுரங்கப்பாதை பொறியியல் விந்தை என தெரிவித்தார். மணாலி லே பகுதியை இணைக்கக்கூடிய உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதற்காக இன்று காலை சசி விமான நிலையம் வந்த அவரை ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். சிம்லா லே நெடுஞ்சாலையில் மணாலியிலிருந்து ரோத்தங்கில் உள்ள லஹோல் ஸ்பிட்டி வரை 9.02 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த சுரங்கப்பாதை சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்தில் அதிநவீன பாதுகாப்பு வசதிகள், கண்காணிப்பு, தீத்தடுப்பு வசதிகள், தொலைபேசி இணைப்பு, அவசரகால வெளியேறும் பாதை மற்றும் சிசிடிவி கேமராக்கள் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அதில் இடம்பெற்றுள்ள நவீன வசதிகளை பார்வையிட்டார். பிரதமருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று திறக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை பணிகளை நிறைவு செய்ய 2040 வரை பிடிக்கும் என்று வல்லுநர்கள் கூறிய நிலையில் 26 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை 6 ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். அடல் சுரங்கப்பாதை கட்டமைக்கப்பட்ட பணிகள் குறித்து நாட்டில் உள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு பாடமாக கற்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்காக கல்வித்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அடல் சுரங்கப்பாதையைப் போலவே நாட்டின் பல்வேறு முக்கிய திட்டப் பணிகள் விரைந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். 2002 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயால் இந்த சுரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் 2014 வரை
1300 பணிகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் தாம் பிரதமராக பதவியேற்ற பிறகு 6 ஆண்டுகளில் மிக வேகமாக சுரங்கம் கட்டி முடிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலகத்தரம் வாய்ந்த எல்லைப் போக்குவரத்தை அரசு ஏற்படுத்தி வருவதற்கு இந்த திட்டம் முக்கிய உதாரணம் என கூறிய பிரதமர், இதேபோல் பல்வேறு திட்டங்களை நீண்டகால அடிப்படையில் செயல்படுத்தி முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஜப் விகாஸ் கே பத் பர் தேஜி சே ஆகே படனா ஹோ, ஜப் தேஷ் கே லோகோங் கே விகாஸ் கி பிரபல் இச்சா ஹோ, தோ ரப்தார் படானி ஹீ படதி ஹே. அடல் டனெல் கே காம் மே பி 2014 கே பாத் अभूतपूर्व तेजी लाई गई, बीआरओ के सामने आने वाली हर अड़चन को हल किया गया. नतीजा यह हुआ कि जहां हर साल पहले 300 मीटर सुरंग बन रही थी, उसकी गति बढ़ाकर 1400 मीटर प्रति वर्ष हो गई. अटल सुरंग पादगी எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். திட்டமிட்டபடி ஒதுக்கப்பட்ட நிதியில் அடல் சுரங்கப்பாதையை எல்லை சாலைகள் கட்டமைப்பு நிறுவனம் கட்டி முடித்துள்ளதற்கு அப்போது அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்த சுரங்கப்பாதையில் ஜூன் 15 லடாக் எல்லையில் சீன ராணுவத்தை விரட்டியடிக்க உயிர் தியாகம் செய்த 20 வீரர்களுக்கான நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கடல் மட்டத்திலிருந்து 10,040 உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான இந்த சுரங்கப்பாதையால் உலக அளவில் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் கூறினார். உலக அளவில் இந்திய ஜவுளிகளுக்கு மதிப்புள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெசவு உறவுகள் ஜவுளி பாரம்பரியம் என்ற இணையதள கருத்தரங்கை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய அவர், சர்வதேச அளவில் கலாச்சார உறவுகளை மேம்படுத்த ஜவுளித்துறை உதவுவதாக அவர் கூறினார். நாட்டில் அதிக அளவில் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய துறையாக இது உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா இலக்கை எட்ட ஜவுளித்துறையின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த கருத்தரங்கில் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் தலைமை இயக்குநர் பங்கேற்று வரவுரையாற்றினார். கொரிய நாட்டின் உயரதிகாரி, பங்களாதேஷ் ஜவுளித்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றினர். உலக அளவில் இந்திய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க நீடித்த தற்சார்பு ரீதியிலான தொழில் நடைமுறை தேவை என்று மத்திய ரயில் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா குளோபல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஹப் என்ற பெயரில் ஏற்றுமதியாளர்கள் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பியூஷ் கோயல் பேசினார். இதுகுறித்து அவர் ட்விட்டர் ஃபேஸ்புக் பக்கங்களில் அனுபவத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். இப்போதுள்ள திறந்த சந்தை வாய்ப்புகள் மற்றும் நிதிசாரா அடிப்படையிலான தொழில்துறையால் ஏற்றுமதி, உள்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சியடையவும் ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய நீதி நிச்சயம் கிடைக்கும் என்றும், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தவறிழைத்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பிவிட முடியாது என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். கர்த்தார்பூர் வளாகத்தை மீண்டும் திறப்பது குறித்து உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறையின் செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் கர்த்தார்பூர் வளாகத்தை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பஞ்சாப் மாநில எல்லையில் உள்ள கர்த்தார்பூர் வளாகம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக இந்த எல்லை மூடப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காரணமாக விலக்கு அளிக்கப்பட்ட 6 மாத கால கடன் தவணை தொகைக்கு வட்டி மீதான வட்டி வசூலிக்கப்படாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பெருந்தொற்று காரணமாக பொதுமக்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு 6 மாதங்களுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பெறப்பட்ட கடன் தவணையை செலுத்துவதற்கு மத்திய அரசு விலக்கு அளித்தது. இந்த காலகட்டத்தில் கடன் தொகைக்கு வட்டி மீதான வட்டி வசூலிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இந்த மனு மீது நடைபெற்ற விசாரணையில் இன்று மத்திய அரசு தனது பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதன்படி 2 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வட்டி மீதான வட்டி 6 மாதங்களுக்கு வசூலிக்கப்படாது என்று தற்சார்பு இந்தியா தொகுப்பின் கீழ் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. அணு ஆயுதங்களை ஏந்தி 800 கிலோமீட்டர் வரை இலக்கை துல்லியமாக சென்று தாக்கும் சௌர்யா ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் விஞ்ஞானிகள் இன்று சோதனை செய்தனர். மேம்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை ஒலி வேகத்தில் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அண்மையில் பிரதமரின் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் விளையாட்டு பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக வரும் 7ஆம் தேதி முதல் 120 நாட்கள் தண்ணீர் திறக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதன் மூலம் தேனி மாவட்டம் மற்றும் உத்தமபாளையம் வட்டங்களில் உள்ள 5146 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்ட ஸ்மார்ட் சிட்டி கட்டுமான பணிகள் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு நேரில் ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் மதுரை மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 3496 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த அனைத்து பணிகளும் 2021ஆம் ஆண்டு மார்ச்சுக்குள் முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 523 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் புதியதாக திறக்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த செப்டம்பர் மாதம் 32,41,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் 6 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவண வேல்ராஜ் பேசுகையில், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் பயன்கள் உரிய முறையில் பயனாளிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வகையில் சுகாதார பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளிடம் அவர் வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் உலக கண்தான தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி துவக்கி வைத்தார். இதில் கண்தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இறந்த பிறகு உடல் உறுப்புகள் வீணாக அழிவதை விட கண்தானம் செய்யும்போது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்பட வழிவகுக்கும் என ஆட்சியர் தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக நாளை காலை 6 மணிக்கு டெல்லியில் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வில் பங்கேற்கவுள்ள மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு வசதியாக டெல்லியில் செயல்படும் அனைத்து மெட்ரோ வழித்தடங்களிலும் ரயில் சேவை நாளை காலை 6 மணி முதல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து கஞ்சா, தங்க நகைகள், செல்போன் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். மறைந்த குவைத் மன்னர் அமீர் ஷேக் சபா அல் அகமதிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியாவில் நாளை ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளது. குவைத் மன்னர் அமீர் ஷேக் சபா அல் அகமது கடந்த 29ஆம் தேதி மரணமடைந்தார்.
அவரது மறைவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். இந்திய பங்களாதேஷ் கடற்படைகளின் இரண்டாவது கூட்டு பயிற்சி இன்று தொடங்குகிறது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் இந்த ஒத்திகை தொடங்க உள்ளது. இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் கில்டன், குக்ரி போர் கப்பல்களும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் இதில் பங்கேற்கின்றன. இதேபோல் வங்கதேச போர்க்கப்பல்களும் இந்த கூட்டு பயிற்சியில் இடம்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் இருநாட்டு கடற்படைகளும் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு ரோந்து பயிற்சிகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் ரோந்து பணியில் இருநாட்டு கடற்படைகளும் இணைந்து செயல்பட இந்த கூட்டு ரோந்து பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் நடப்பு பருவத்தில் 40 லட்சம் ஏக்கரில் காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 31 பேர் தீக்கிரையாகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலை நாடுகளில் வனப்பகுதியில் கோடை பருவத்தில் தீ விபத்துகள் ஏற்பட்டு பெருத்த சேதத்தை விளைவித்து வருவது வாடிக்கையானது. இதில் நிலப்பரப்பில் உள்ள மரம், செடி, கொடி உள்ளிட்டவை அழிந்து விடுவதும் வன உயிரினங்கள் பலியாவதும் உண்டு. அத்துடன் அருகிலுள்ள மக்கள் வசிக்கும் நிலப்பகுதிக்கும் இது பரவும். இதை கட்டுக்குள் கொண்டுவர பல நாட்கள் பிடிக்கும். இதுபோன்று அமெரிக்க மாகாணங்களில் ஒன்றான கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோவில் நடப்பு பருவத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 லட்சம் ஏக்கர் பரப்பில் காட்டுத்தீ பரவி கடும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் பல வீடுகள் எரிந்து கருகின. கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த தீ விபத்து பரவ அப்போது வீசிய காற்றும் காரணமாக கூறப்படுகிறது. மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது. இந்த விபத்தால் சுமார் 28,000 வீடுகள் கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் அந்நாட்டு தீயணைப்புத்துறை ஈடுபட்டுள்ளது. அடுத்து வருவது வணிகச் செய்திகள். சில்லறை வர்த்தகத்தில் முன்னணியில் உள்ள ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் ஜிஐசி 5,512.5 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ரிலையன்ஸ் ரீட்டெயில் நாடு முழுவதும் சில்லறை விற்பனை கடைகளுடன் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் சூப்பர் மார்க்கெட்டுகள், மின்னணு விற்பனை கடைகள், ரொக்க மற்றும் கடன் முறையில் மொத்த விற்பனை, நவீன ஆடைகள் விற்பனை கடைகள், இணையதளம் வாயிலான மளிகைப் பொருட்கள் விற்பனையிலும் ஈடுபட்டு லாபத்துடன் செயல்பட்டு வருகிறது. இதில் உலக முதலீட்டு நிறுவனமான ஜிஐசி புதிய முதலீட்டை செய்துள்ளது. இதுகுறித்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானி, இந்த முதலீட்டின் மூலம் இந்திய சில்லறை வர்த்தக வரைபடத்திற்கு புதிய வடிவம் கிடைக்கும் என நம்புவதாக கூறினார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் ரஃபேல் நடால் 4வது சுற்றுக்கு முன்னேறினார். நேற்று நடைபெற்ற 3வது சுற்று ஆட்டத்தில் இவர் இத்தாலியின் ஸ்டெஃபனோ டிராவேலியாவை 6-1, 6-4, 6-0 என்ற செட்களில் வீழ்த்தினார். இந்த போட்டியில் ரஃபேல் நடால் பட்டம் வென்றால் அது அவரது 13வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாக இருக்கும். ஆடவர் பிரிவு பிற 3ம் சுற்றுகளில் அமெரிக்காவின் செபஸ்டியன் கோர்டா, ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் நாட்டின் கரோலின் கார்சியா பெல்ஜியம் வீராங்கனை எலிஸ் மெர்டன்ஸை தோற்கடித்து 4ம் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதேபோன்று அர்ஜென்டினாவின் நாடியா பொடோரோஸ்கோ, ருமேனியாவின் சிமோனோ ஹெலப், உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினா, போலந்து நாட்டின் இஹா ஸ்வியாடெக் ஆகியோரும் 3ம் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். தொடர்வது சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்ட முக்கிய செய்தி. வன உயிரி வாரத்தை முன்னிட்டு காடுகளை பாதுகாத்து சிறப்பாக பராமரிக்கும் அதிகாரிகளுக்கு மத்திய வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜெர்மனி ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
உள்நாட்டு விமான போக்குவரத்து தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், கொரோனா காலகட்டத்திலும் அக்டோபர் 2 தேதி வரை 1536 விமானங்களில் 176,601 பயணிகள் பயணித்ததாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். உலக இயற்கை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மானுடத்தின் எதிர்காலத்தை காக்க நீடித்த வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து இயற்கையை காக்க வேண்டியது அவசியம் என மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 54 லட்சத்தை கடந்துள்ளதாகவும், சர்வதேச அளவில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் இது 21% என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய வரலாற்றில் புதிய தொடக்கமாக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்களிப்பாளர்கள் கலந்து கொள்ள நித்தி ஆயோக் அழைப்பு விடுத்துள்ளது. விவித் பாரதி தொடங்கப்பட்டு 63 ஆண்டுகள் நிறைவடைவதாக அகில இந்திய வானொலி கூறியுள்ளது. நம்ம சென்னை செயலியில் பொதுமக்கள் தங்களுடைய புகார்களையும் சந்தேகங்களையும் பதிவு செய்து உரிய தீர்வு பெறலாம் என பெருநகர சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. வன உயிரி வாரத்தை முன்னிட்டு அமுர் ஃபால்கன் ஃப்ளைட் டு ஃப்ரீடம் மற்றும் விங்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸ் எ ஸ்டோரி ஆஃப் மைக்ரேஷன் உள்ளிட்ட திரைப்படங்கள் இன்று மாலை 3 மணிக்கு moef.gov.in என்ற இணையதளத்தில் ஒளிபரப்பப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்திய விளையாட்டு ஆணையத்தில் பயிற்சி பெற்று வரும் அதிக பதக்கம் வெல்லும் வாய்ப்புடைய வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு உயர்தர சிகிச்சை அளிக்க விளையாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி முக்கிய வீரர்களுக்கு அவர்களுடைய நோயின் தன்மையை பொறுத்து உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக தேவை ஏற்படும் பட்சத்தில் மருத்துவ வல்லுநர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீரர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பயிற்சிகளை குறைந்த அளவில் வழங்குமாறு விளையாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையிலேயே திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. இமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பொறியியல் விந்தை என பாராட்டு. உலக அளவில் இந்திய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க நீடித்த தற்சார்பு ரீதியிலான தொழில் நடைமுறை தேவை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஊரடங்கு காரணமாக விலக்கு அளிக்கப்பட்ட 6 மாத கால கடன் தவணை தொகைக்கு வட்டி மீதான வட்டி வசூலிக்கப்படாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோவில் 40 லட்சம் ஏக்கரில் காட்டு தீ விபத்து. 31 பேர் உயிரிழந்ததாக தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.